ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டில் சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் பேசிக் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது 8 மாடல் பாக்ஸு, சுவிட்ச் பாக்ஸு. இப்போ தான் இதுதான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு மேல் கவரை ஃபஸ்ட்டு கைட்டிக்கணும். இதில் தான் இப்போ நம்ம எல்லா சுவிட்சையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபேன் ரெகுலேட்டர், இது வந்து சாக்கெட் டைப் சொல்லுவாங்க. ஃபேனுக்கு தேவையான சுவிட்சு இப்போ முடிக்க போகிறோம். சுவிட்சு எப்பயுமே நம்ம தலைகீழே மாற்றி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரெக்ஷன் மாறிடும். ஸோ அதை நம்ம நீங்கள் பார்த்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு சுவிட்ச், இது சாக்கெட். சாக்கெட் தேவையான சுவிட்ச். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஆக்சுவலாக வந்து நம்ம சுவிட்ச் போர்டுனா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்லாம் நம்ம சுவிட்சியை கீழே செய்யல தான் இப்படி கொடுக்கணும், மேலே கொடுக்கக்கூடாது. இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒயரை முன்னாடி சீவி வச்சிட்டேன், என்ன வீடியோ லென்த்தாகவும் சொல்லிட்டு முன்னாடி சீவி வச்சுங்க. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் தான், யாரும் பயப்படலாம் தேவையில்லை. ஐடிஐ முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பசங்க ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வரும்போது கனெக்ஷனுக்குலாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ எதுவுமே பயப்பட தேவை, எல்லாம் சிம்பிள் தான். ஃபன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்களே பண்ணுவீங்க. எல்லா சுவிட்சுக்கும் கீழே சைடில் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்புட் ஃபேஸை கொடுத்துடணும். ஸோ லாஸ்ட்டாக ஆக்சுவலாக இன்புட் ஃபேஸ் ஃபுல்லாக நான் கொடுத்தாச்சு சுவிட்சுக்கு கீழே, எல்லா சுவிட்சுக்கும் 1, 2, 3, 4 சுவிட்சுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சாக்கெட் இருக்குல்ல, இந்த சாக்கெட் இந்த சுவிட்சிலேருந்து ஒரு ஃபேஸ் இங்கே சுவிட்ச் போட்டால் இங்கே சப்ளை வர மாதிரி இந்த சுவிட்சில் வந்து ஒரு சாக்கெட்டுக்கு ஒரு லைன் எடுத்துன்னு
எப்பவுமே இந்த சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு சப்ளை கொடுக்க முடியல அவுட்புட்டு, அது வந்து ரைட் சைடில் தான் கொடுக்கணும், லெஃப்டில் கொடுக்கக்கூடாது, லெஃப்டில் நியூட்ரல் வரணும். ஸோ ரைட்டில் நான் இப்போ கொடுக்க போகிறேன், இந்த சுவிட்சில் மேல் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து, மேல் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சாக்கெட்டோட ரைட் சைடில் கொடுக்கணும். ஸோ இங்கே நான் கொடுக்க போகிறேன். இப்போ ஓகே, இப்போ வந்து நியூட்ரல், இந்த சுவிட்சுக்கு வேறு எதுக்கும் நம்மளுக்கு நியூட்ரல் தேவைப்படாது, சாக்கெட்டுக்கு மட்டும் நியூட்ரல் இப்போ கொடுக்க போகிறேன். ஓகே, ஃபினிஷ். இப்போ வந்து இந்த ஃபேன் ரெகுலேட்டர், இந்த லாஸ்ட்டு சுவிட்ச், எப்பவுமே ரெகுலேட்டர் சுவிட்சிலேருந்து இந்த ரெகுலேட்டரோட ஒயர் என்ன பண்ணுறீங்க, இந்த சுவிட்சு சுவிட்சில் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. இது ஃபேனு, ரெகுலேட்டரோட ஒயரு சுவிட்சில் கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக, ஃபேனோட ஒயர் வந்து டேரெக்டாக இங்கே கொடுக்கக்கூடாது. கொடுத்தாச்சு, இந்த ஒயர் இருக்குல்ல ரெகுலேட்டர் அடுத்த எண்டு, இந்த எண்டு வந்து நம்ம இதுக்கு போயிடணும், ஃபேனோட ஒயர் அவுட்புட் கொடுக்கணும்ல, ஸோ அதுக்கு போயிடணும். ஓகே, தென் இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு லைன் கொடுத்து செக் பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். ஃபேனுக்கு பதில் உங்களுக்கு லைட்டில் வேணால் நான் வேணால் டெமோ காமிக்கிறேன், லைட்டில் சப்ளை கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா கனெக்ஷன் நம்ம கொடுத்துருவோம்னு பார்த்தீங்க. ஸோ இப்போ ஃபேஸ் நியூட்ரல் ஃபேஸ் கொடுத்துட்டேன், நியூட்ரல் சாக்கெட்டுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபேன் ரெகுலேட்டர், இந்த ஃபேனோட ஒயரு ஃபேனில் இப்போ கொடுக்க முடியாது, ஸோ அதனால் உங்களுக்கு லைட்டில் போட்டு ஃபேன் ரெகுலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ லைட்டில் கொடுக்க போகிறேன், ஒரு லைட்டோட ஒரு லைட்டு ப்ளஸ் அதுக்கு ஹோல்டரு எடுத்துக்கினேன், ஃபேஸ் நியூட்ரல் லைட்டோட எண்டு. ஸோ இந்த ஃபேனுக்கு கொடுக்க வேண்டிய ஒயர் லைட்டில் கொடுக்க போகிறோம். இப்போ ரொம்ப சும்மா உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன், ஃபேஸ் பாருங்கள், ரெகுலேட்டர்லேருந்து வர ஒயர் ஒரு ஃபேஸ் கொடுத்துட்டேன், ப்ளஸ் ஒரு நியூட்ரல் வேணும். ஸோ அதனால் இந்த நியூட்ரல் வந்து இந்த சாக்கெட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன், இந்த சாக்கெட் ஃபேஸ் ரெகுலேட்டர்லேருந்து இந்த லைட்டுக்கு எடுத்துக்கினேன், ப்ளஸ் அதுக்கு ஒரு நியூட்ரல் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சப்ளை நான் ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஆ ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணுறேன், ரெகுலேட்டர் ஆன் பண்ணுறேன், இதை பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு பிரைட்டாக எரியுது பாருங்கள், இது வோல்டேஜ் ஃபுல் வோல்டேஜ் 230 வோல்டேஜ் இப்போ லைட்டுக்கு போகுது. இப்போ வந்து ரெகுலேட்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது வோல்டேஜ் கம்மியாக ஆக உங்களுக்கு டிம் ஆகிட்டே வரும். இப்போ ஒரு செகண்டில் வச்சுருக்கேன், இப்போ ஃபஸ்ட்டு 0 1 2 3 4 5 இதுதான் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ஃபேன் இல்லாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நான் லைட்டில் இருக்க டெமோ காமிக்கிறேன். சரி ஓகே, அவ்வளோதான், ஸோ சிம்பிள். இதை நீங்கள் வீட்டிலே பண்ணலாம்,